நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் தியாகராஜ நகர் பகுதியில் ஆசிரியர் லட்சுமி தனது சகோதரிகளுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட பொம்மைகள் கொண்டு கொலு அமைத்துள்ளார். 9 நாட்கள் நடைபெறும் இந்த கொலு வழிபாட்டில் தினமும் காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. நாள்தோறும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கொலுவை காண ஏராளமான மக்கள் வரும் நிலையில் சைவம் வைணவத்தை விளக்கும் விதமாக கொலு அமைப்பு வடிவமைத்துள்ளார் ஆசிரியர் லட்சுமி. இந்த கொலுவில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் பொம்மை, 20 வகையான விநாயகர் பொம்மைகளும் இடம்பெற்றுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளான நேற்று மலையப்ப சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். நேற்று விடுமுறை நாள் என்பதால் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மாத வீதிகளில் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏழுமலையான் கோயிலில் இன்றுடன் நவராத்திரி பிரம்மோற்சவம் நிறைவடைகிறது. அமலாக்கத்துறை அதிகாரி என்று கூறி எம்எல்ஏக்களிடம் பணம் பறிக்க முயற்சி செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கர் தனது வீட்டில் இருந்தபோது அமலாக்கத்துறை அதிகாரி என்று கூறிக்கொண்டு ஒருவர் சென்றார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக புகார் வந்துள்ளதாகவும் அதுகுறித்து சோதனை நடத்த வேண்டும் என்றும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். ஆனால் அதனை நம்பாத எம்எல்ஏ சிவசங்கர் உடனே காவல்துறைக்கு தொலைபேசியில் விவரங்களை தெரிவித்தார். விரைந்து வந்த காவல்துறையினர் கேட்ட கேள்விகளுக்கு அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்ததில் தான் அமலாக்கத்துறை அதிகாரி இல்லை என்றும் மிரட்டி பணம் பறிப்பதே தனது நோக்கம் என்றும் ஒப்புக்கொண்டார். ஏற்கனவே 3 புதுவை எம்எல்ஏக்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரி என்று பணம் பறிக்க முயன்றதாகவும் ஆனால் அவர்கள் தரவில்லை என்றும் அந்த நபர் தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த வரதராஜன் என்ற அந்த நபரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் நடந்து முடிந்த புத்தக திருவிழாவில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் தமக்கு மைதானத்தில் கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா 11 நாட்கள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகளும் வரலாற்றில் மாமதுரை கல்வெட்டு அகழாய்வு குறித்த அரங்கு, சிறார் சினிமா அரங்கு மற்றும் பயன்படுத்திய புத்தகங்களை பரிசளிக்கும் நூல் நன்கொடை அரங்கம் என்று பல்வேறு வகைப்பட்ட அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் பேச்சாளர்கள் கலந்து கொண்ட பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள் மற்றும் உரை வீச்சுகள் நிகழ்த்தப்பட்டன. நாள்தோறும் 1000க்கணக்கான மக்கள் புத்தக திருவிழாவிற்கு வந்து தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்கி பெற்றனர். பாமர மக்கள் நிறைய பேர் வர்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமான பிளேஸா இது இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரணும், வந்தாலுமே அவங்கள எதையுமே பார்க்க விடாம மேலோட்டமா பார்க்க வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு, ஆனா இன்னும் அவங்கள வாங்க வைக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய வரணும். இந்த 1 மாசத்துக்கு 1 தடவை புத்தக திருவிழா நடத்தணும், ஆண்டுக்கு 1 முறை இல்லாம அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு 1 தடவை அந்த மாதிரியாவது பண்ணலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதியை வனத்துறையினர் ரத்து செய்ததால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது சுந்தர மகாலிங்கம் கோயில். இந்த திருக்கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி உள்ளிட்ட நாட்களில் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த வருட நவராத்திரி திருவிழாவிற்கு கடைசி 3 தினங்களாக 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மட்டுமே மலையேற வனத்துறையினர் அனுமதித்திருந்தனர். ஆனால் மலையில் தங்க பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து 7 சாலிய சமூகத்தின் தலைவர் சடையாண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது வனத்துறையினர் மலையேற வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்துள்ளனர். மேலும் அடிவாரப் பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே மிதிவண்டியில் கவனக்குறைவாக சாலையை கடந்த சிறுவன் மீது வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தளிபுரம் கப்பாலம் பகுதியில் பள்ளி சிறுவன் பிலால் கவனக்குறைவாக மிதிவண்டியில் சாலையை கடந்தார். அப்போது ஆட்டோவை முந்திச் செல்ல முயன்று தனியார் பேருந்து சிறுவன் பிலால் மீது மோதியது.
பேருந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்ட சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். தெலங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. 52 பேர் கொண்ட இந்த பட்டியலில் காஜ்வல் பகுதியில் முதலமைச்சர் சந்திரசேகர ராவை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் ஈட்டாலா ராஜேந்தர் நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் ஹசுராபாத் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான பண்டி சஞ்சய், சோயம் பாபுராவ், தர்மபுரி அரவிந்த் ஆகியோரும் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 119 உறுப்பினர்களை கொண்ட தெலங்கானா பேரவைக்கு நவம்பர் 30 தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானா தேர்தலில் ஆளும் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் பிரதான போட்டி நிலவும் நிலையில் பாஜகவும் கடும் சவாலை தந்து வருகிறது. இதற்கிடையே ராஜஸ்தானில் 43 பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் சத்தீஸ்கரில் 7 பேர் கொண்ட மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசம் என்ற நிலையை எட்டியுள்ளது. காற்றில் கலந்துள்ள மாசுக்களின் அளவு சனிக்கிழமை 248 ஆக இருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அது 313 அதிகரித்துள்ளது. டெல்லியின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் மோசமாகவே காணப்படுவதாக ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஃபரீதாபாத், காசியாபாத், கிரேட்டர் நொய்டா, குர்கிராம், நொய்டா ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிக மிக மோசம் என்ற நிலையில் உள்ளதாக மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இனிவரும் நாட்களிலும் மாசின் அளவு இன்னும் அதிகரிக்கவே செய்யும் என்றும் வாரியம் தெரிவித்துள்ளது. அண்டை மாநிலங்களில் விவசாய கழிவுகளை எரிப்பதே காற்றின் தரம் மோசமடைய காரணம் என்று கூறப்படுகிறது. காற்று மாசை குறைப்பதற்காக பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை டெல்லி அரசு மேற்கொண்டுள்ளது. தனியார் வாகன நிறுத்தும் இடங்களுக்கான கட்டணம் அதிகரிப்பு உள்ளிட்ட வழிகளில் பொது போக்குவரத்து ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு உயிருடன் இருக்கும்போதே அவர் உயிரிழந்துவிட்டதாக அவரது கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் வல்லராமையா பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திறன் மோசடியில் வழக்கில் கைது செய்யப்பட்டு ராஜமுந்திரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியை கேட்டு ஆந்திராவில் 154 பேர் உயிரிழந்ததாக தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த கட்சியின் மாநில அளவிலான பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனை வழிநடத்திய முன்னாள் சபாநாயகர் வல்லராமையா பேசும்போது சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக இறந்துவிட்டதாக தவறுதலாக கூறிவிட்டார். இதனால் மேடையிலிருந்து அனைவரும் திகைத்தனர். தற்போது வல்லராமையா பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. வல்லராமையா வார்த்தைகளால் சந்திரபாபுவை கொன்றுவிட்டார் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மதுரை தென் மாவட்டங்களின் இணைப்பு நகரமாக இருப்பதால் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கொடைக்கானல் போன்ற நகரங்களுக்கு ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை வருங்காலத்தில் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய மை ஸ்கை ஃபிளை நிறுவனத்தின் இயக்குநர் வெங்கடேஷ், மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சக ஒப்புதலின் கீழ் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை, திருப்பதி, பெங்களூரு போன்ற நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட இந்த வான்வெளி ஹெலிகாப்டர் சுற்றுலா எதிர்காலங்களில் மதுரையை ஒட்டியுள்ள சுற்றுலா தலங்களிலும் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக மதுரையில் சுற்றுலா வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 4 நாட்கள் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளார் நினைவிடத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் கேரள மாநில தலைவர் சுரேந்திரன் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய வானதி சீனிவாசன், ஆன்மீகம் மட்டுமின்றி மக்களின் நலனில் பங்காறு அடிகளாரின் பங்கு அதிகம் என கூறினார். மேல்மருவத்தூர் உலக வரைபடத்தில் தனக்கென ஓர் அடையாளத்தை பெற்றதற்கு பங்காறு அடிகளார் தான் காரணம் எனவும் அவர் புகழாரம் சூட்டினார். பங்காறு அடிகளாருடைய மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் குறிப்பாக மகளிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. மேல்மருவத்தூர் என்கின்ற இந்த ஒரு சிறிய சிற்றூர் இன்று உலக வரைபடத்திலே வரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆன்மீக பணிகளாலும் கல்வி மற்றும்
சமுதாய பணிகளோடு இணைந்து இந்த பகுதியினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கூட இந்த ஆன்மீக குரு நமக்கு வந்து உதவி செய்திருக்கிறார். பண்டிகை காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஆன்லைன் வணிக நிறுவனங்களின் விற்பனை 19% அதிகரித்திருப்பது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. விழா காலங்கள் தொடங்கியதிலிருந்து இதுவரை 47,000 கோடி ரூபாய்க்கு ஆன்லைன் நிறுவனங்களில் விற்பனை நடந்துள்ளதாக தனியார் ஆய்வு நிறுவனமான ரெட்சீர் தெரிவித்துள்ளது. பண்டிகை கால விற்பனை தொடங்கிய முதல் வாரத்தில் பிளிப்கார்ட், மிந்த்ரா மற்றும் ஷாப்ஸி ஆகிய ஆன்லைன் வணிக நிறுவனங்கள் 29,610 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக பொருட்களை விற்பனை செய்ததில் ஆன்லைன் வணிக நிறுவனமான மீஷோ 2nd இடத்தில் உள்ளது. விழாக்கால சிறப்பு விற்பனையில் மொபைல் போன்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. முதல் வார விற்பனையில் அதிக விலை பட்டிகளில் உள்ள பொருட்களை 30% வாடிக்கையாளர்கள் வாங்கியுள்ளதாகவும் கடைசி நாளில் மட்டும் விற்பனை 36% அதிகரித்து இருந்ததாகவும் ரெட்சீர் தெரிவித்துள்ளது. விழாக்காலங்களின் மீதி நாட்களில் 55% வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் வணிக நிறுவனங்களிலேயே பொருட்களை வாங்க திட்டமிட்டிருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளதாக ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி 4 போட்டிகளில் ஆடி 2 வெற்றி 2 தோல்வியுடன் புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணி 4 போட்டிகளில் ஆடி 1 போட்டியில் வென்று மற்ற 3 போட்டிகளிலும் தோற்று கடைசி இடத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை அரையிறுதிக்கு தகுதி பெற இன்றைய போட்டியில் வெல்வது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. எனினும் ஆப்கானிஸ்தான் அணி வலிமையான இங்கிலாந்தை வீழ்த்தி அதிர்ச்சி தந்துள்ளது. எனவே யாருக்கும் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபிக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் கடும் சவாலை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய போட்டி விறுவிறுப்பானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த போட்டியில் நியூசிலாந்திற்கு எதிராக இதே சென்னை ஆடுகளத்தில் ஆடி அனுபவம் பெற்றிருப்பது ஆப்கானிஸ்தானுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலில் ஹமாஸ் படையினர் தாக்குதலில் கொல்லப்பட்ட நேபாளத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் நேபாளம் கொண்டுவரப்பட்டன. முதற்கட்டமாக அடையாளம் காணப்பட்ட 5 நேபாள மாணவர்களில் 4 பேரின் உடல்கள் விமானம் மூலம் காத்மண்ட் எடுத்து வரப்பட்டன. இஸ்ரேல் தூதர் ஹனான் கோடன் மற்றும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் நாராயணன் பிரகாஷ் ஆகியோர் விமான நிலையம் சென்று 4 பேரின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் ஒருவர் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அவரின் உடல் 1 அல்லது 2 நாட்களில் நேபாளம் கொண்டுவரப்படும் என்றும் கூறிய இஸ்ரேல் தூதர், ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். கடந்த 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதல் 1400க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். இதில் 10 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் நேபாளத்தைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். பலர் கல்வி பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் நடந்து முடிந்த புத்தக திருவிழாவில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் தமக்கு மைதானத்தில் கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா 11 நாட்கள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகளும் வரலாற்றில் மாமதுரை கல்வெட்டு, அகழாய்வு குறித்த அரங்கு, சிறார் சினிமா அரங்கு மற்றும் பயன்படுத்திய புத்தகங்களை பரிசளிக்கும் நூல் நன்கொடை அரங்கம் என பல்வேறு வகைப்பட்ட அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் பேச்சாளர்கள் கலந்து கொண்ட பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள் மற்றும் உரை வீச்சுகள் நிகழ்த்தப்பட்டன. நாள்தோறும் 1000க்கணக்கான மக்கள் புத்தக திருவிழாவிற்கு வந்து தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்கி சென்றனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் தியாகராஜ நகர் பகுதியில் ஆசிரியர் லட்சுமி தனது சகோதரிகளுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட பொம்மைகள் கொண்டு கோலு அமைத்துள்ளார். 9 நாட்கள் நடைபெறும் இந்த கோலு வழிபாட்டில் தினமும் காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. நாள்தோறும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இக்கோலுவை காண ஏராளமான மக்கள் வரும் நிலையில் சைவம் வைணவத்தை விளக்கும் விதமாக கோலு அமைப்பு வடிவமைத்துள்ளார் ஆசிரியர் லட்சுமி. இக்குழுவில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன், 20 வகையான விநாயகர் உருவ பொம்மைகளும் இடம்பெற்றுள்ளன. அண்ட் இந்த 9 நாளும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸு இல்லைன்னா சுமங்கலிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு, பழம், அப்புறம் வளையல், அவங்க பெண்கள் என்னெல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரெஸ்ஸு, சாரீஸ் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கி கொடுப்போம். அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான, வயசுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி தருவோம்.
வங்கக்கடலில் தீவிரமடைந்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் இது புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் புதுச்சேரியில் ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் பெரும்பாலான விசைப்படகுகளும் இயக்கப்படவில்லை. சென்னை அடுத்த புதுப்பேட்டை காவலர் பயிற்சி பள்ளியில் நண்பர்கள் சங்கமிக்கும் விழாவில் நடிகர் தாமுவின் பேச்சை கேட்டு காவலர்கள் கண்கலங்கினர். புதுப்பேட்டை காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று 1993 பணியில் சேர்ந்த காவலர்கள் சங்கமிக்கும் விழா அரும்பாக்கத்தில் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த காவல் ஆய்வாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் தாமு காவலர்களின் ஆரோக்கியம் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். மேலும் காவலர்களின் பெற்றோர்கள் குழந்தைகளை பற்றி தாமு பேசிய போது அங்கிருந்த காவலர்கள் கண்கலங்கினர். கிரீஸ் நாட்டின் ஏத்தன்ஸ் நகரில் தண்ணீருக்கு அடியில் நடந்த ரக்பி விளையாட்டுப் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் 11 அணிகளிலிருந்து 160 வீரர்கள் பங்கேற்றனர். ஒவ்வொரு அணியும் தலா 6 வீரர்களுடன் விளையாட அனுமதிக்கப்பட்டது. பந்தை எளிதில் கையாள ஏதுவாக உள்ளே உப்பு நீர் நிரப்பப்பட்டிருந்தது. இறுதியில் ஏத்தன்ஸை சேர்ந்த ஃபைசாலிஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. நீருக்கடியில் விளையாடுவது சவால் நிறைந்ததாக இருந்ததாக வீரர்கள் தெரிவித்தனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 5,660 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 80 ரூபாய் விலை இறங்கி 45,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் விலை குறைந்து 78 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான முல்லைக்குடியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து 1,535 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழக பாசனம் மற்றும் குடிநீருக்காக வினாடிக்கு 1,322 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது அணையின் நீர் மட்டம் 123 அடியாக உள்ளது. வங்கக்கடலில் தீவிரமடைந்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் இது புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் புதுச்சேரியில் ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் பெரும்பாலான விசைப்படகுகளும் இயக்கப்படவில்லை.